மறுமொழி கொடுக்கிறார் இறைவன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தொடக்க கிறிஸ்தவர்கள் ரோமையிலே வாழ்ந்த பொழுது பயங்கரமான இன்னல்களுக்கு ஆளானார்கள். பயங்கரமான கொடுமைகள், நீரோ மன்னன் தொடங்கி ஏறக்குறைய எல்லா மன்னர்களும் கிறிஸ்தவர்களை பதம் பார்த்தார்கள். அப்போ அந்த வலி தாங்க முடியாமல் திருவெளிப்பாடு 6:10 பார்க்கிறோம், இறைவனிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள், இறைவா எவ்வளவு நாளைக்கு நாங்கள் இது போன்ற அடிமைகளாக இருக்க முடியும்? அந்த அழுகையை இறைவன் கண்டிப்பாக அவர் கண்டார். 313 ஆண்டிலே கான்ஸ்டன்டைன் அரசர், முதலிலே அவரும் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார். அவருக்கு ஒரு போர் ஒன்று செய்ய வேண்டியிருந்தது. தன்னுடைய எதிராளி தன்னை விட மிகப்பெரிய ஒரு படையை வைத்திருந்தார். அப்போ ஒரு கலக்கத்தோடு அவர் அந்த போரை துவங்குகிறார். அன்றைக்கு இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் போது தூக்கமே வரலை. கான்ஸ்டன்டைனுக்கு ஒரு காட்சி போன்று தெரிந்தது. அதில் மிகப்பெரிய ஒரு சிலுவை, இந்த சிலுவையின் அடையாளத்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று தோன்றியது. அந்த போரிலே மிகப்பெரிய வெற்றி. கான்ஸ்டன்டைன் உடனே கிறிஸ்துவத்தை அங்கீகரித்தான். மிலான் ஆணை என்று ஒன்றை உருவாக்கி இனிமேல் ரோமைய அரசும் கிறிஸ்துவ அரசாக மாறும் என்று சொல்லி அவர் கிறிஸ்துவத்தை எப்பொழுது அங்கீகரித்தாரோ ரோமைய அரசே அழிந்து அது கிறிஸ்துவ அரசாக மாறியது. நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மனக்கலக்கம் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே இறைவன் கூறுகிறார், உனது கண்ணீரை நான் காண்கின்றேன், கண்டிப்பாக இந்த கண்ணீரை ஒரு நாள் நான் இன்பத்தின் கண்ணீராக மாற்றுவேன்.